ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்த 2019 ஆண்டில் ப்ரோ கபடி சீசன் 7 இந்த ஜூலை மாதம் 20 தேதி முதல் தொடங்க இருக்கு. இதுல யூபிஓ தானியில எந்தெந்த புதிய வீரர்கள் எல்லாம் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுல இந்த அணியில பாத்தீங்கன்னா ரைடர்ல அன்குஷ், அசாத், குல்வீர், மசித் கரீம், மோனு கோயத், இஷாந்த் தேவதிகா, ஸ்ரீகாந்த் ஜாதவ், சுரேந்தர் கில், சுரேந்தர், இது போன்ற ரைடர்களை எல்லாம் இவங்க தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஸ்டார் ரைடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனு கோயத், இஷாந்த் தேவதிகா, சுரேந்தர் கில், இவங்க எல்லாருமே நட்சத்திர ஆட்டக்காரங்க. கடந்த முறை ஹரியானா ஸ்ரீலஸ் அணியில இருந்த மோனு கோயத் தற்போது யூபிஓ அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காரு. கடந்த முறை அவருடைய ஆட்டம் சொல்லிக்கொள்ளும் அளவுல இல்லாவிட்டாலும் இந்த முறை கண்டிப்பா அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அவருக்கு சப்போர்ட்டிங் ரைடரா இஷாந்த் தேவதிகா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களோட கூட்டணியில கண்டிப்பா இந்த யூபிஓ அணி இந்த சீசன்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அதே போல டிஃபெண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அசு சிங், ஆஷிஸ், நிதிஷ்குமார், அமித், சுமித் போன்ற டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல இந்த அணியில ஆல்ரவுண்டர்லயும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அர்காம், குர்தீப், மோஷன், நரேந்தர், சச்சின்குமார், இது போன்ற ஆல்ரவுண்டர்கள் எல்லாம் இவங்க தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அணியில டிஃபெண்டர்ஸ் மற்றும் ஆல்ரவுண்டர் இவங்களை காட்டிலும் ரைடர்களே ரொம்ப சிறந்த வீரர்களா இருக்காங்க. இதனால இந்த ரைடர்கள் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த சீசன்ல இவங்களோட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.